துண்டிக்கப்பட்ட தலை மாயமானால் வழக்கு கிடப்பில் போடப்படுகிறதா? குரூர கொலைகளை இரத்த உறவுகளை செய்ய காரணங்கள் என்ன? விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை ராயபுரத்தில் திமுக பிரமுகர் சக்கரபாணி கடந்த மே மாதம் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சாக்கு மூட்டையில் கட்டி தமிம்பானு என்பவர் வீட்டில் இருந்தது. சக்கரபாணியின் தலை அடையாற்றில் வீசப்பட்டது. இந்த சம்பவம் சென்னையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. துண்டிக்கப்பட்டு ஆற்றில் வீசப்பட்ட சக்கரபாணியின் தலை இதுவரை கிடைக்கவில்லை. காவல்துறையினர் பல விதங்களில் முயற்சிகளை எடுத்தும் எந்த பயனும் இல்லை. தலை கிடைக்கவில்லை என்பதால் வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாமல் போய்விட்டதா? தலையை துண்டித்து வீசிவிட்டால் அந்த வழக்கில் கொலையாளிகளுக்கு தண்டனையை காவல்துறையால் பெற்றுத்தர முடியாதா என்ற கேள்விகளுக்கு விடையை அளித்துள்ளார் சென்னை காவல்துறை இணை ஆணையர் ரம்யா பாரதி. ஆமனா பண்றது வந்து பெட்டர்னிட்டி டெஸ்டிங் பண்றதுக்கு பண்ற ஒரு டெக்னிக். பட் இதோட ரிவர்ஸை வந்து நாங்கள் அடாப்ட் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஏன்னா இவர் இறந்து போன கொலை செய்யப்பட்டவருக்கு வந்து 65 வயது அவருக்காவது, அவருக்கு பெற்றோர்கள் கிடையாது, அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ அவரோட பெற்றோர்களோட மாதிரிகளோ அந்த ஒரு டிஎன்ஏ சாம்பிள்ஸோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லாமல் போனனால க்ளோசஸ்ட்டு லிவிங் சர்வைவிங் மெம்பர் அப்படின்னு பார்க்கப்போ அவரோட பையன், அவரோட மகன் மற்றும் அவங்க மனைவி, அவங்க மகன் மனைவியோட பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அதுலேருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோட ரிவர்ஸ் லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிட்டி தெரியாத நபரும் அந்த மனைவி அப்படின்னு சொல்கிறப்படுற நபர் இவங்க ரெண்டு பேரோட டிஎன்ஏலேருந்து வந்தது தான் இந்த மகனோட டிஎன்ஏ அப்படின்ற ஒரு ரிவர்ஸ் லாஜிக்கில் வந்து ப்ரூவ் ஆன கேஸ் இது. கொலை செய்யப்போ தலையை துண்டிக்கிறது அப்படின்றது அந்த கொலை செய்கிற அந்த குற்றவாளிக்கு அந்த மனநிலை என்னன்னா தலை வெட்டியாச்சுன்னா ஒரு பர்சனோட அடையாளத்தை நிரூபிக்கிறது மிக கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த அடையாளத்தை நிரூபிக்கலைன்னா அவங்களும் மாட்ட மாட்டாங்க அப்படின்றது. இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு பொய்யான ஒரு இன்னைக்கு நிலைமையில இது வந்து செல்லாது. ஏன்னா இப்போ சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனில் வந்து டிஎன்ஏ அப்படின்ற ஒரு கான்செப்ட், டிஎன்ஏன்ற ஒரு விஷயத்தை வந்து எந்த ஒரு இது மூலியமாகவும் அழிக்க முடியாது. உடலை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்படும் சம்பவங்கள் சமீபத்தில் அதிகமானதற்கு முக்கிய காரணங்கள் மன ரீதியிலான பாதிப்பு தான் என்கின்றனர் உளவியல் நிபுணர்கள். குரூரமாக கொலை செய்துவிட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இருப்பதுதான் கொலையாளிகளின் மன ரீதியிலான முக்கிய பாதிப்பு. குரூர எண்ணங்கள் உருவாக சினிமாவில் வரும் வன்முறை காட்சிகளும் ஒரு காரணம் என்று சொல்லலாம் என்கின்றனர் உளவியல் நிபுணர்கள். வீடியோ கேம்ஸ் எடுத்துக்கங்களேன். இந்த வீடியோ கேம்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நீங்கள் எத்தனை பேரை சுட்டு தள்ளுறீங்க, எத்தனை பேரை கொலை பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ். அது மாதிரி தான் வருது ஷூட்டிங் கேமோ இல்லை இது பார்த்தீங்கன்னாக்க. ஸோ கொலை செய்யறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தோண மாட்டேங்குது அவங்களுக்கு. அதாவது கேமில் விளையாடி ஒரு பயம் இல்லாமல் போயிடுது. இப்படி செய்யறதுக்கு ஒரு பயம் இல்லாமல் இது வந்து ஒரு வீடியோ கேம் மாதிரி, லைஃப்பையும் ஒரு வீடியோ கேம் மாதிரி எடுத்துக்கிட்டு செய்கிறாங்க. நம்ம சினிமாலேயே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், லவ்வே நானும் அந்த பையன் அந்த பொண்ணை விடாமல் சேஸ் பண்ணி ஸ்டாக் பண்ணி அதுக்கப்புறம் அவன் மனசு மாறுற மாதிரி. பட் ஆக்சுவலாக லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் பண்ணாக்கா ஒரு பொண்ணுக்கு அந்த பையன் மேலே வெறுப்பு தான் வரும். ஆனால் அப்படி சினிமாவில் சித்தரிக்கிறது இல்லை. அதே மாதிரி எந்த படங்கள் பயங்கர வயலன்ஸாக காமிக்கிறாங்களோ அதுதான் நிறைய ஓடுது. ஒரே வெட்டு குத்து ரத்தம் அது மாதிரி இருக்கிற படங்களை தான், ஏன்னா அது வந்து நம்மளே அறியாமல் அந்த மாதிரி காட்சிகளையும் படங்களையும் பார்க்கும்போது நம்ம ஹார்மோன்ஸு நம்ம சிஸ்டம்ஸில் நம்ம நியூரோ ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்குது. அது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது. அதனால தான் அந்த மாதிரி படங்களை நம்ம விரும்பி பார்க்கணும். வன்முறை எண்ணங்கள் உருவாக வன்முறை வீடியோ கேம்களும் காரணமாக இருப்பதாக மனநல மருத்துவர்கள் எடுத்த சர்வே ஒன்றில் தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் கொலைக்கான காரணங்களில் முறையற்ற உறவுகள், காதல் விவகாரங்கள் முக்கிய காரணங்களாக இருப்பதாக தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரங்கள் சொல்கிறது.
ஒளிப்பதிவாளர்கள் குழுவுடன் ராகவேந்திரன் மற்றும் குற்றப்பிரிவு தலைமை செய்தியாளர் சுப்பிரமணியன். News7 தமிழ் செய்திகளுக்காக. நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.